கிறிஸ்து இயேசுவு கூறியவர்கள் தங்கள் ஊனியல்பை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 18-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரந்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பெயராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடு இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 11வது பிரிவு
வார்த்தைகள் 42-46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசெயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கறிவேப்பிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 காணிக்கையாக படைக்கின்றீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளினுடைய அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசெயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களிலே முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளிலே மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றீர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கின்றீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகின்றார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகின்றீர் என்றார். அதற்கு அவரோ, ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மகிமை புகழ்.